Hi friends, welcome to Maha Recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது பன்னீரை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ஒன்று பண்ண போறோம். வழக்கமாக நம்ம பன்னீரை வந்து கிரேவி செய்வோம், அப்படி இல்லைன்னா வந்து புலாவ் பிரியாணி எல்லாம் செய்வோம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பன்னீரை யூஸ் பண்ணி சட்டுன்னு செய்கிற மாதிரி பால்கோவானு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ அம்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம் பால்கோவா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பன்னீர் பால்கோவா செய்யறதுக்கு நான் ஸ்டவ்ல வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து வச்சிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இருநூறு கிராம் அளவுக்கு நான் பன்னீர் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்லயே பன்னீரை. இப்போ இது கூட 200 ml அளவுக்கு நான் திக்கான பால் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால் தாங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பால்கோவா செய்யணும்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும், நிறைய பால் தேவைப்படும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த மாதிரி பன்னீரை யூஸ் பண்ணி சட்டுன்னு செஞ்சிடலாம் பால்கோவா. நம்ம பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா வந்து சுண்ட காய்ச்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கை எடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும், அப்போ ஸ்மெல் வந்து வேற மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஒரு 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு, நல்லா உடனே திக்காயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்ஸில் வரும் நம்மளுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் மேட் சேர்க்குறேன். நீங்கள் மில்க் மேட் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்களுடைய ஆப்ஷன் தான். மில்க் மேட் சேர்த்தா இன்னும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால சேர்க்குறேன். இப்போ நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 100 கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போல இருக்கு இல்லையா, இப்போ நல்லா வந்து சுண்ட காய்ச்சி நல்லா வந்து சுருண்டு வரணும். நம்ம அது வரைக்கும் கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போட வேண்டாம், ஃப்ளேவர் வந்து டாமினேட் ஆகிடும், கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாகிட்டு இருக்கு. பால்கோவா சாப்பிடும்போது நல்லா வெள்ளையாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் எனக்கு வேணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை. பியூர் ஒயிட்டாக வேணும், நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் திக்காகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இன்னமும் நல்லா வந்து திக்காகி அந்த நெய் நம்ம ஊற்றணும் இல்லையா, அது நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றுற நெய் அழகாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு, நல்லாவே திக்காகிட்டு நல்லா சுருண்டு வந்துருக்கு பாருங்க. இது நல்லா திக்காகும் போது ஒரு விதமான சவுண்டு வரும், அந்த சவுண்டு வந்தாலே வந்து நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம இன்னுமே வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து உதிரி உதிரியாக வந்துடும், அப்போ வந்து பால்கோவா டேஸ்ட் வராது. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு இந்த பால்கோவா செய்யறதுக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 20-25 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சட்டுன்னு செஞ்சிடலாம் பால்கோவா. டேஸ்டியான பன்னீர் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் பெல்ல கிடைக்கும். தேங்க்யூ.